இன்றைக்கி கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 கை கம்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து 1 நாள் கம்பு 1 நாள் ராகின்னு சேர்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். நீங்கள் கொஞ்சம் கூட சேர்க்கறதா இருந்தால் 3 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப்னாலே அரிசியும் கம்பையும் அளந்துடுங்க. இப்போ 3 கை அளவு கம்பு போட்டிருக்கேன். இது வந்து பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசிலாம் நான் சேர்க்கலை. 3 கை அளவு சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி, உளுந்து வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு போதும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா இந்த உளுந்தை இதோட குறைச்சி போடுங்க. இட்லி அரிசி எடுத்தீங்கன்னா உளுந்து வந்து இதோட கொஞ்சம் கூட போடணும். அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, வேணுங்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா மிக்சியில் ஆட்டும்போது கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியிலே ஆட்டிட போகிறேன். அப்படி நீங்கள் மிக்சியில் ஆட்டினீங்கன்னா சூடாகக்கூடாது மாவு, அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க 1 மணி நேரம். இப்போ இதை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற போட்டுக்கலாம். இப்போ அலசி ஊற போட்டுட்டேன். இப்போ இந்த ஊற போட்டிருக்க தண்ணி எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கணும். இந்த தண்ணி எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு சேர்த்திங்கன்னா தான் நல்லா புளிச்சு வரும் மாவு. அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க ஊற போடுறதுக்கு. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டு கிண்டிக்கலாம். நீங்கள் 6 மணிக்குள்ளே புளிச்சு வரணும் அந்த மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் புளிச்ச இட்லி மாவோ தோசை மாவோ சேர்த்துக்கலாம். இல்லை 12 மணி நேரம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தோசை மாவு சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இதை 10 மணிலேருந்து 12 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கிட்டு தோசையை ஊற்றலாம். தவா நல்லா சூடாகட்டும். மாவு வந்து இந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க. இந்த பதத்தில் கரைச்சிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. முதல் பக்கம் வேகும் போது மூடி வச்சிடலாம், அப்புறம் அடுத்த பக்கத்துக்கு மூடணுன்றது இப்போ வேணா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டா எண்ணெய் எல்லாமே வேக போட்டுடலாம். முதல் தவணை எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.